மேட்சோட ஒரே செமிஃபைனல் செட்டியாப்பட்டி விசஸ் வடசேரிப்பட்டி. இந்த மேட்ச் 4 ஓவர், 3 பவுலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட்டியாப்பட்டி அணிக்காக ஓப்பனிங் பவுலராக சூர்யா வந்திருக்காரு. வடசேரிப்பட்டி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக பழனி மற்றும் பார்த்தி வந்திருக்காங்க. செமிஃபைனலோட முதல் பந்து ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு, பாலையும் கனெக்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட 2. இந்த டோர்னமெண்ட்ல இதுவரைக்கும் பழனி ரிவர்ஸ் திரும்பி தெளிவாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. 2வது பந்து சூர்யா டு பழனி, இந்த முறை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. லாங்கான் திசையில் அஞ்சு ஃபீல்டர் வடிவேலன், நல்ல ஃபீலிங் ஒரு ரன். நான் ஸ்ட்ரைக்கில் இந்த பார்த்தி இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. முதல் 2 பந்துக்கு 3 ரன் போயிருக்கு. பார்க்கலாம் எத்தனை ரன்னு. லெக் போய்ஸ் தான் படிச்சு, ஆனால் பழனி நல்ல ரன்னிங்கில் இருந்தார், அதன் காரணமாக இந்த பால் ஒரு ரன். முதல் 3 பந்துக்கு 4 ரன் போன நிலைமையில் 4வது பந்து ரிவர்ஸ் திரும்பினாரு, ஆனால் தெளிவாக போட்டார் சூர்யா, அதன் காரணமாக இந்த பால் டாட் பால். பழனி ரிவர்ஸ் திரும்பினதை தெளிவாக பார்த்து ஆஃப் சைடில் போட்டார் சூர்யா. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக் திசையில், அங்கே ஒரு ஃபீல்டர் வெரைட்டி வராங்க, பார்க்கலாம் எத்தனை ரன்னு. நல்ல ஃபீலிங், இந்த பால் ஒரு ரன். முதல் ஓவரோட கடைசி பந்து இது வரைக்கும் 5 பந்துக்கு 5 ரன் போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தி பாலை ஸ்டெப் அவுட் பண்ணார், கனெக்டும் பண்ணியிருக்காரு, ஒரு மிகப்பெரிய 6. முதல் 1 ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க வடசேரிப்பட்டி, எந்த விக்கெட்டையும் இழக்காம. 2வது ஓவர் போட வாசு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பழனி, முதல் பாலே ரிவர்ஸ் திரும்பினாரு, ஆனால் தெளிவான பந்து வீச்சு வாசு, அதற்காரமாக இந்த பால் டாட் பால். செகண்ட் ஒன் தெளிவாக ஆப் சைடு கட் பண்ணி விட்டு போயிருக்காரு, அங்கே ஒரு ஃபீல்டர், நல்ல ஃபீலிங், இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த பால் செப்போர்ட் பண்ணாரு, ஆனால் பவுலர் தெளிவாக வாட்ச் பண்ணி போட்டாரு, அதன் காரணமாக இந்த பால் டாட் பால். வாசு பேட்ஸ்மேனோட மூமெண்ட்டை பார்த்து தெளிவாக பந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு, பார்க்கலாம் விக்கெட்டான, நல்ல ஃபீல்டிங், சிறப்பானது ஒரு கேட்ச், விக்கெட். ஸ்ட்ரைக்ல இப்ப நியூ பேட்ஸ்மேன் சினியா வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஏக்கர் லென்த்ல போட்டாரு, அடிச்சிருக்காரு அந்த ஃபீல்டர் வடிவேலன், நல்ல கேட்ச், விக்கெட். சின்னையா முதல் பாலே விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போறாரு, நல்ல பவுலிங் வாசு. நியூ பேட்ஸ்மேன் கௌதம் கடைசி மேட்ச் 6 பாலுக்கு 10 ரன் தேவை அப்படிங்கிற நிலையில் பேக் டு பேக் 2 சிக்ஸ் அடிச்சு வெற்றி பெற வச்சவர் வடசேரிப்பட்டியா. இப்போ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். இதுவரைக்கும் நல்ல பந்து வீசிக்கு இருக்க வாசு, ஆர்டிக் பால் அடிச்சிருக்காரு, முதல் பாலே திரும்பி சுவிட்ச் கிட்ல ஒரு 6. 2 ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க வடசேரிப்பட்டி. இந்த 3வது ஓவரை யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு செட்டியாப்பட்டில் ரொம்ப ஆலோசிச்சுட்டு இருக்காங்க, ஒரு வழியாக டிசைட் பண்ணிட்டாங்க. முதல் ஓவரை போட்ட சூர்யா இப்போ 3வது ஓவர் போட வராரு, அவருக்கான 2வது ஓவரை போட வராரு. 3வது ஓவர் போட சூர்யா, ஸ்ட்ரைக்கில் பழனி, முதல் பாலே ரிவர்ஸ் திரும்பினாரு, கனெக்ட் பண்ணியிருக்காரு, விக்கெட்டான்னு பார்க்கலாம். பவுலரும் பாலுக்கு போகலை, கீப்பரும் போகலை, ரெண்டு பேருக்கு நடுவில் விழுந்துச்சு பாலு, டாட் பால். செகண்ட் ஒன் நல்ல கம்பேக் பவுலர், டாட் பால். இதுவரைக்கும் இந்த ஓவரை சிறப்பாக வீசிக்கிறார் சூர்யா. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு பழனி, பார்க்கலாம் நிர்ணயிக்கப்பட்ட 1 நிர்ணயிக்கப்பட்ட 1. 4th ஒன் சுவிட்சு கிட்ட திரும்பி இருக்காரு, பார்க்கலாம் அம்பியர் என்ன சொல்றாங்கன்னு. வைட். நெக்ஸ்ட் ஒன் லெக் பைஸ்ல போயிருக்கு, பார்க்கலாம் எத்தனை ரன், அங்க ஒரு ஃபீல்டர், நல்ல ஃபீலிங், இந்த பால் ஒரு ரன். லாஸ்ட் ஓவரில் ரிவர்ஸில் ஒரு 6 அடித்தாரு, இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நிர்ணயிக்கப்பட்ட 1.
இந்த ஓவரோட கடைசி பந்து சூர்யாட்டு கௌதம் அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்க்கலாம். சூர்யாவே பாலுக்கு வந்தாரு, கேட்சையும் பிடிச்சிருக்காரு. சூர்யா விக்கெட். 3 ஓவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க வடசேரிப்பட்டி. இந்த ஓவரை போட்ட சூர்யா சிறப்பாக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். செட்டியாப்டி அணிக்காக இறுதி ஓவர் போட சரவணன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பழனி. அம்பையர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒயிட். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பினாரு. தெளிவான ஒரு 6. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸான பால். அம்பையர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஒயிட். நெக்ஸ்ட் பால் மீண்டும் ரிவர்ஸ் ஸ்வீப்ல திரும்பி இருக்காரு. பார்க்கலாம் அம்பையர் என்ன சொல்றாங்கன்னு. 6. மீண்டும் ஒரு 6. பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க பாலை போட வந்திருக்காரு ராபின். ராபின் டு பழனி. அடிச்சிருக்காரு மிட் விக்கெட் திசையில். பார்க்கலாம் 1-2. ஃபீல்டர் வடிவேல் நல்ல ரன்னிங் ஃபீல்டிங். ஆனால் த்ரோவை இங்கே அடிச்சிருந்துருக்கலாம். நல்ல பேக்கப் இந்த பால் 2 ரன். இதுவரைக்கும் இந்த மேட்சில் பழனி தெளிவாக ஆடிக்கிட்டிருக்காரு. பார்க்கலாம் பேலன்ஸ் இருக்க பாலை என்ன பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸான பால். அடிச்சிருக்கலாம் ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வருத்தப்படுவார். இந்த பால் 1 ரன். இந்த இன்னிங்ஸோட கடைசி 2 பந்து. பழனிக்காக அந்த பேட்ஸ்மேன் விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. கடைசி 1 பந்து ஸ்ட்ரைக்கில் இப்போ பழனி. ராபின் டு பழனி. லாஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு. அம்பையர் நோ பால் சொல்லியிருக்காங்க. பிளஸ் நிர்ணயிக்கப்பட்ட 1 ஆயிருக்கு. இந்த பால் பந்து எதுவும் போடாமல் 2 ரன் வந்திருக்கு. கடைசி பந்த ஃப்ரீ ஹிட் பாலா பிடிப்பாரு பழனி. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஃப்ரீ ஹிட் பாலை கடைசி பந்து ஃப்ரீ ஹிட் பாலு. பார்க்கலாம் பழனி என்ன பண்ணுறாருன்னு. ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு. அடிச்சிருக்காரு. அது நிர்ணயிக்கப்பட்ட 2. வடசேரிப்பட்டி 4 ஓவருக்கு 42 ரன் அடிச்சிருக்காங்க. 43 ரன் அடித்தா செட்டியாப்பட்டி வெற்றி பெறலாம். சரி அங்கே ஸ்கோரர் மிஸ்டேக். 42 ரன் சொல்லியிருப்பேன். இப்போ செக் பண்ணிவிட்டு 43 ரன் சொல்லியிருக்காங்க வடசேரிப்பட்டி. 44 ரன் அடித்தா செட்டியாப்பட்டி வெற்றி பெறலாம். வடசேரிப்பட்டிலையும் நல்ல நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. பழனி பார்த்தி சின்னையா போன்ற எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரையும் வச்சுருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. செட்டியாப்படி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனா சின்ராசு மற்றும் சூர்யா வராங்க. வடவாளத்தோட யங் டேலண்டட் பிளேயர்ஸை வடசேரிப்பட்டி ரகு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த 1 மணி நேரமாக ஃபியூச்சரில் நல்ல பிளேயர்ஸ் ஆகிற வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ப்ரோ. 4 ஓவருக்கு 44 ரன் அடிக்கணும். ஆவரேஜாக 1 ஓவருக்கு 11 ரன். ஃபர்ஸ்ட் பால் சின்னையா டூ சின்ராசு. அம்பேர் டீசன் என்னென்னு பார்க்கலாம். நாட் அவுட். நல்ல கீப்பிங். செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு. அந்த ஃபீல்டரையும் வச்சிருந்தாங்க தெளிவாக மிடானில். நல்ல ஃபீலிங். இந்த பாலையும் டாட் பாலாக மாற்றுறாரு பவுலர். முதல் 2 பாலையும் டாட் பாலாக மாற்றிருக்காரு சின்னையா. நெக்ஸ்ட் பால் அந்த ஃபீல்டர் சின்னையாவே விரட்டி போய் பாலை கனெக்ட் பண்ணுறாரு. பார்க்கலாம் எத்தனை ரன்னு. நல்ல பேக்கப் ஃபீல்டிங். இந்த பால் 1 ரன். நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. இதற்கு முந்தின மேட்சில் அவங்க அணிக்காக சிறப்பாக விளையாண்டாரு. பார்க்கலாம் இந்த மேட்சில் என்ன பண்ணுறாருன்னு. முதல் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சையும் பிடிச்சிருக்காங்க. அம்பையர் டிசிஷன் என்னன்னு பார்க்கலாம். விக்கெட். போன மேட்சில் சிறப்பாக விளையாண்ட சூர்யா இந்த மேட்ச் 2 எதுவும் எடுக்காமல் முதல் பாலே விக்கெட்டை பறி கொடுத்து போகிறாரு. சூர்யாவோட விக்கெட்டை தொடர்ந்து செட்டியாப்படி அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் வடிவேல். நெக்ஸ்ட் பால் வடிவேல் சந்தித்த முதல் பாலே தூக்கி அடிச்சிருக்காரு. பார்க்கலாம் 6 கேட்ச் ஆன. நல்ல சேவ் பழனி. கண்டிப்பாக பழனி 4 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பால் 2 ரன். முதல் பாலே பெரிய சாட்டை கனெக்ட் பண்ணாரு வடிவேல். பார்க்கலாம் நெக்ஸ்ட் பால் என்ன பண்ணுறாங்கன்னு. இந்த பால் தெளிவாக அரைஞ்சாரு. கேட்சுக்கான சான்ஸ் இருந்துச்சு. பால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனுச்சு. ரகுவால் கேதர் பண்ண முடியலை. இந்த பால் 1 ரன். 44 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் முதல் ஓவரை 4 ரன்னுக்கு போட்டிருக்காரு சின்னையா வடசேரிப்பட்டி அணிக்காக.
இரண்டாவது ஓவர் பட பழனி வந்திருக்காரு. அவர் ஒரு வேரியேஷன் பவுலர், ஸ்லோயரை தெளிவான இடத்துல போட்டு திருப்புவார். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. விட்டு தட்ட பார்த்தாரு, டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்லோயராக தூக்கி போட்டார் ஏக்கர் லென்த்தில். இந்த ஃபீல்டர் பார்த்தி இந்த பால் ஒரு ரன். ஸ்ட்ரைக்கில் இப்போ சென்ட்ராஸு கனெக்ட் பண்ணியிருக்காரு அந்த ஃபீல்டர் கௌதம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. கேட்ச், விக்கெட். தெளிவாக தூக்கி போட்டு சென்ட்ராஸோட விக்கெட்டை எடுத்திருக்காரு பழனி. நியூ பேட்ஸ்மேன் முதல் பாலே பெரிய சாட்டு முயற்சி பண்ணார். ஃபஸ்ட்டு பாலே ராபின் டாட் பாலாக போட்டிருக்காரு. நல்ல பவுலிங் பழனி. கீப்பரை பற்றி சொல்லணும்னா, ஸ்லோயராக போட்டாலும் சரி ஃபேஸாக போட்டாலும் சரி தெளிவாக கேதர் பண்ணுறாரு. இது வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் லாங் ஆன்ல அடிச்சிருக்காங்க அந்த ஃபீல்டர் பழனி. நல்ல பேக்கப். இந்த பால் ஒரு ரன். செட்டியாப்பட்டில் இருந்து பவுலரோட கையை தெளிவாக வாட்ச் பண்ணு அப்படின்னு பேட்ஸ்மேன்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் கீப்பர் பேட்ஸ்மேனை விட இவர் தெளிவாக வாட்ச் பண்ணுறாரு. அதனால தான் எல்லா பாலையும் கேரி பண்ணுறாரு. இந்த பாலை பழனியே போய் கேரி பண்ணியிருக்காரு. இந்த பால் ஒரு ரன். சென்னையாவை தொடர்ந்து பழனியும் சிக்கனமாக இந்த ஓவரை வீசியிருக்காரு. இந்த ஓவரில் 3 ரன் மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு. 2 ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி. முதல் ஓவரை சிறப்பாக வீசின காரணத்தினால சின்னையாவுக்கு 2வது ஓவர் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 3வது ஓவர் சின்னையாவோட 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் வடிவேல். 3rd ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நல்லா சேவுங்க அந்த ஃபீல்டர். இந்த பால் ஒரு ரன். அந்த ஃபீல்டர் உண்மையாகவே 5 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ட்ரைக்கில் இப்போ ராபின் கண்டிப்பாக பெரிய சாட்டுக்கு தான் போகணும். அதான் பண்ணியிருக்காரு. லாங் ஆப்பில் ஒரு ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நல்ல ஃபீல்டர், நல்ல பேக்கப். இந்த பாலும் ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் சென்னையாட்டு வடிவேல் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட் திசையில். அங்கே ஃபீல்டர் பழனி நல்ல த்ரோ. ஆனால் சிறப்பானது ஒரு ரன்னிங் வடிவேல். அதன் காரணமாக இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் பால் இந்த பால் தெளிவாக கவர் திசையில் அடிச்சிருக்காரு அந்த ஃபீல்டரே இல்லை. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. 4. இந்த ஓவரோட கடைசி 2 பந்து. 2 பந்தையும் வெளில அடித்தா அடுத்த ஓவருக்கு வாய்ப்பு இருக்கும். அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல ஃபீல்டரும் வச்சுருந்தாங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நல்ல சேவா. 4ஆன்னு பார்க்கலாம். லைன் நம்பர் என்ன சொல்கிறாங்கன்னு. லைனம் பேர் அங்கே செக் பண்ணிவிட்டு 2 ரன் சொல்லியிருக்காங்க. லாங் ஆப்பில் அந்த ஃபீல்டரு தெளிவாக பண்ணிக்கிருக்காரு. முத ஒரு 6 தடுத்து 1 ரன்னுக்கு எடுத்து போட்டார். இப்போ ஒரு 4 தடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்ல பால், சிறப்பான கீப்பர், டாட் பால். 3 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி. கடைசி 1 ஓவருக்கு 27 ரன் அடித்தா செட்டியாப்பட்டி வெற்றி பெறலாம். கடைசி ஓவர் போட வடசேரிப்பட்டி அணிக்காக ஆனந்த் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ராபின் கண்டிப்பாக 5 பெரிய சார் தேவை. பாப்போம் ராபின் அடிக்கிறாரான்னு. ஃபர்ஸ்ட் பால் அடித்தாரு. கண்டிப்பாக அது 4 ஆகாது. அங்கே ஒரு ஃபீல்டர், ரன் எதுவும் ஓடலை. டாட் பால். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப் திசையில். கொஞ்சம் ஃபீல்டர் விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ண. இந்த பால் ஒரு ரன். மேட்ச் வடசேரி பக்கம்தான், வடசேரிப்பட்டி பக்கம்தான் இருக்கு. டாட் பால். 4th ஒன் பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணி போனார். அவ்வளோ காலிலே தேக்கிட்டாரு. இந்த பால் ஒரு ரன். கடைசி 2 பந்து. அடிச்சிருக்காரு கவர் திசையில். பார்க்கலாம் 4ஆன்னு. அதையும் சேவ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க லைன் அம்பேர்னு. அந்த ஃபீல்டரே சென்சிபிளாக சொல்லிட்டாரு 4ன்னு. நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் கிரிக்கெட். லாஸ்ட் ஒன் நல்ல பால். இந்த பாலையும் டாட் பாலாக போடுறாங்க. இந்த டாட் பால் மூலம் வடசேரிப்பட்டி ஃபைனலுக்குள்ளே நுழையிறாங்க.
எல்லா நாளும் சிறப்பாக விளையாண்ட செட்டியாப்பட்டி இன்னைக்கு அவங்களுக்கு பேட் லக் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க இந்த டோர்னமெண்ட்டோட மூணாவது பரிசை பெறாங்க.